வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் நம்முடைய 8வது பயிற்சி புத்தகத்திலே தொடர்ந்து பயிற்சித்தாள்களை பார்த்து வருகின்றோம். பயிற்சித்தாளுடைய வினாக்களை சொல்லி அதற்கான விடைகளை நான் சொல்லி வருகின்றேன். மாணவ செல்வங்களே, இந்த விடுமுறை பொழுதினில் இது உங்களுக்கு பெரிதும் பயனுடையதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இப்பொழுது நாம் பயிற்சித்தாள் 17 உள்ள வினாக்களையும் அதற்கான விடைகளையும் காணலாம். வாருங்கள். 1. மத்தளம், திமிலை இவ்விரண்டு இசைக்கருவிகளுக்கும் உருவத்தில் காணப்படும் வேறுபாடு யாது? மத்தளத்துக்கும் திமிலை இது நமக்கு பாடப்பகுதியில் இருக்குது. மத்தளத்தின் நடுப்பகுதி வந்து பெருத்தும் கடைப்பகுதி சிறுத்தும் காணப்படும். அது நடுவில் பெருசாக இருக்கும், அப்படி போக போக சிறுசாக இருக்கும். திமிலை என்பது மணற்கடிகார வடிவத்தில் இருக்கும். அப்படின்னது நடுவில் சிறுசாக இருக்கும், இரண்டு பக்கம் பெருசாக இருக்கும். இதுதான் அதுக்கான உருவ வேறுபாடு. அடுத்து 2வது கேள்வி, இசைக்கருவிகள் செய்ய பயன்படுத்திய உலோகங்கள் யாவை? என்னென்ன உலோகத்தில் இசைக்கருவிகள் பயன்படுத்துகிறாங்க? இரும்பு, பித்தளை, வெண்கலம், இந்த உபகரணத்தில் வந்து உலோகங்களில் இசைக்கருவிகள் செய்கிறாங்க. அடுத்து 3வது கேள்வி, உடுக்கைக்கும் குடுகுடுப்பைக்கும் இசைப்பதில் உள்ள வேறுபாட்டை கூறுக. இப்போ உடுக்கை, குடுகுடுப்பை. இப்போ குடுகுடுப்பைன்னு நீங்கள் கேள்வி சிறுசாக இருக்கும், அதாவது உடுக்கினுடைய சிறிய வடிவம் குடுகுடுப்பை. இப்போ 4 மணிக்கெல்லாம் அதிகாலையில் வந்தெல்லாம் வந்து நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது நல்லா சொல்லி இது பண்ணுறாங்க இல்லையா, குடுகுடுப்பை. உடுக்கை வந்து நம்ம கோயில்களில் ஆடும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம். இதுக்கான விரிவான செய்தி வந்து பக்கமேன் 105 இருக்குது, அங்கே நீங்கள் பார்த்துக்கோங்க. உடுக்கை எடை சுருங்கிய ஒரு கைப்பறை. குடுகுடுப்பை இது வந்து தோற்றத்தில் சிறு உடுக்கு போல இருக்கும். அடுத்து 4வது வினா, பொருத்துக. ஆகோட்பறை, அதுக்கு சரியானது ஆணிரை கவர்தல். ஆணிரை என்பது மாடு. இப்போ நம்ம வந்து 10வதுல நீங்கள்லாம் படிச்சுப்பீங்க, இலக்கணத்தில் வரும் அந்த வெச்சி கரந்தை உளிஞ்சை தும்பை திணையெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதில் வரும். ஆவண்ணா உடுக்கை, அதுக்கு வந்து குறி சொல்லுதல். ஈ கொம்பு, திருவிழா ஊர்வலம், அந்த இதிலெல்லாம் அது வந்து இசைக்கக்கூடியது. ஒரு ஒரு வளைவாக ஒன்று இருக்கும், அதை அப்படியே ஊதுவாங்க. அதற்கடுத்து ஈ சாலரா, இது வந்து கூட்டு வழிபாடு. இப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஜாலரா தட்டுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான், ஜாலரா போடுறான். சாலரா என்பது கூட்டு வழிபாடு. அடுத்து வினாயன் 5 பாருங்கள், கீழ்காணும் இசைக்கருவிகளை வகைப்படுத்துக. அதாவது 4 விதமான இசைக்கருவிகள் நமக்கு இருக்குது, தோல் கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவிகள். இதில் இங்கே நமக்கு பேர் கொடுத்துருக்காங்க, உடுக்கை, குடமுழா, குழல், கொம்பு, சங்கு, சாலரா, சேகண்டி, திமிலை, பறை, மத்தளம், முரசு, முழவு, யாழ், வீணை, பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நம்ம அதற்கான கருவிகளோடு நம்ம சேர்த்து எழுதணும். பாருங்கள், தோல் கருவி, உடுக்கை, குடமுழா, திமிலை, பறை, முரசு, இது வந்து தோல் கருவி. நரம்பு கருவிகள் யாழ், வீணை. காற்றுக்கருவி குழல், கொம்பு, சங்கு. கஞ்சக்கருவிகள் சாலரா, சேகண்டி. இதுதாங்க அந்த 4 நம்ம சரியாக பிரித்து கொடுத்துருக்குறோம். அடுத்து 6, மாக்கன் முரசம், மண்ணமை முழவு என்னும் இசைக்கருவிகள் பற்றி இடம்பெற்றுள்ள நூல்கள் யாவை? இந்த இது பேரெல்லாம் சங்க இலக்கியத்தில் நமக்கு இருக்குது. அப்போ எது இதில் இடம்பெற்றிருக்கு? மாக்கன் முரசம் அப்படிங்கிற இசைக்கருவி மதுரை காஞ்சி என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கிறது. மண்ணமை முழவு அப்படிங்கிற இசைக்கருவி புறநராற்று படையில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து விநாயகன் 7, கீழ்காணும் இசைக்கருவியில் இடம்பெறும் இலக்கியங்களின் பெயர்களை எழுதுக. நமக்கு 4 இசைக்கருவிகள் கொடுத்துருக்குறாங்க, அந்த 4 இசைக்கருவியில் எந்தெந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு நம்ம சொல்ல போகிறோம். குழல் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு, சங்கு திருப்பாவையில் இடம்பெற்றிருக்கிறது, திமிலை பெரிய புராணத்தில் இடம்பெற்றிருக்கிறது, மத்தளம் நாச்சியார் திருமொழியில் இடம்பெற்றிருக்கிறது. இதை நம்ம விரித்து சொல்லலாம், நேரமாகும், அதனால் விடையை மட்டும் நான் சொல்லிடுறேன். அடுத்து 8வது, உரைப்பகுதியை படித்து வீணை பேசுவது போல உரையை மாற்றி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி வீணையாகும். இஃது 7 நரம்புகளை கொண்டது. இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் வலக்கை சுண்டுவரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவர். இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை அதன் குடம், தண்டு முதலிய பாகங்கள் பெருக்கி அனுப்புகின்றன. பரிவாதனி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது பார்த்தீங்க, இது நமக்கு கேள்வி என்ன, வீணை பேசுவது போல நம்ம அமைக்கணும். அப்போ நான் தான் வீணைன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்போ நான் வந்து என்னை பற்றி சொல்கிறேன், எப்படி சொல்வேன், என் பெயர் வீணை, நான் யாழ் போன்ற அமைப்பு உடைய நரம்பு கருவி, நான் ஏழு நரம்புகளை கொண்டவன், இடக்கை விரல்களால் நரம்புகளை அமைக்கியும் தோய்த்தும் வழக்கை சுண்டு விரலால் என்னை மீட்டி இசை எழுப்புவர், இதனால் உண்டாகும் இசையை குடம் தண்டுக்கு பெருக்கி அனுப்புவேன், பல்லவ மன்னன் காலத்திலேயே நான் இருந்துள்ளேன். அதாவது இந்த இதுதான் செய்தியை நம்ம சொல்கிற மாதிரி மாற்றிக்கிறோம், அதாவது அந்த வீணை சொல்வதாக நாம் இங்கே எழுதுகிறோம். அடுத்து ஒன்பதாவது பாருங்கள், சாளராவும் யாழும் பேசிக்கொள்வது போல உரையாடல் எழுதுக, இந்த வினா வந்து குறிப்பேட்டில் எழுதுக அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. சாளரா பக்கம் எண் 107 யாழ் பக்கம் எண் 109 இருக்குது. இந்த ரெண்டையும் பாருங்கள், வாசிங்க, இந்த இரண்டிற்கும் இடையில் ஒரு உரையாடல் போல் நீங்களாகவே அமைத்து கொள்ளலாம். அடுத்து பத்தாவது பாருங்கள், தோல் கருவிகள் எவையேனும் நான்கனை எழுதி அவை பயன்படுத்தப்படும் இடங்களை எழுதுக. நான்கு விதமான கருவிகள் பார்த்தோம், அதில் தோல் கருவிகள் ஏதாவது ஒரு 4. உடுக்கை எப்போ எங்கே பயன்படுது, இறை வழிபாட்டின் போது உடுக்கை பயன்படுகிறது. அடுத்து பறை, எங்கே ஆணேரே கவருகின்ற பொழுது பறை பயன்படுகின்றது. சேகண்டி, அது வந்து இறுதி ஊர்வலத்தின் போது பயன்படுகிறது. அடுத்து முரசு, இது வந்து போரின் போது பயன்படுகிறது. இதுதாங்க நமக்கு பயிற்சித்தால் 17 உள்ள வினாக்களும் அவற்றிற்கான விடைகளும். தொடர்ந்து இணைந்திருப்போம் இதயத்தோடும் இணையத்தோடும். நான் உங்கள் மு. மகேந்திரபாபு, தமிழாசிரியர், மதுரை. நன்றி, வணக்கம்.